பொழுதிலும் பெரிது பக்கும் தன் மகனை காண்கிறோன் என கேட்ட தாய். இது வள்ளுவன் வாக்கு. நீங்கள்லாம் வெற்றி பெறும்போது, தேர்வில் மதிப்பெண்கள் பெறும்போது, அதிகமாக சாதனைகள் பண்ணும்போது, தான் பெற்ற பிள்ளையே அந்த தருணத்தில் பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தை விட அந்த வெற்றியாளனா சாதனையானா அவங்கள அடுத்தவங்க சொல்லி கேட்கும்போது அந்த தாய் மிக மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர்களையெல்லாம் தாண்டி இந்த பெற்ற தாய் தகப்பனுக்கு அது கடமை. அவங்களெல்லாம் தாண்டி இந்த ஆசிரியர்களுக்கு தங்கள் பிள்ளைகளையெல்லாம் மறந்து அதிக நேரம் யாரோட இருக்காங்க? உங்களோட தான். அப்போ உங்கள் வெற்றிகள்லையும் உங்கள் உயர்கள்லையும் ஆகச்சிறந்த பணிகளை செய்துட்டு வர அவர்களுக்கெல்லாம் நம் அனைவரும் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வோம். மூணு செய்திகள் நன்றி. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு நேரம். நம் தமிழகத்தின் பெருமை, இந்தியர்களின் பெருமை, மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர் பணியெல்லாம் முடிச்சிருக்காரு, ஓய்வு பெறாரு ஜனாதிபதி பதவியிலிருந்து. அவருக்கு அதை விட உயர்வான பதவிகள் அவர் நினைச்சிருந்தா கிடைச்சிருக்கும். ஐநா சபை எழுப்பியோ. நான் பிறந்து வாழ்ந்த திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியோட மாணவர், அவர் முன்னாள் மாணவர், நிறைய வகுப்பு எடுத்திருக்காரு, வந்து சிறப்பு ஆசிரியர்களை வந்து எடுத்திருக்காரு. அந்த ஓய்வு பெற்ற பிறகு அவர் செய்ய விரும்பிய பணி என்ன தெரியுமா? ஆசிரியர் பணி. குழந்தைகளோட ஹீரோவர்கள், மாணவர்களோட ஹீரோவர்கள், நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு வகையில் வந்து ஏக்கமா பார்க்கிற பணி வந்து ஆசிரியர் பணி. அதனால தயவு செய்து உங்களை வேண்டுகோளை வைக்கிறேன். இங்க இருக்கிறவங்கள யாராவது ஆசிரியராக கனவு இருந்தா அதை நோக்கி நடை போடுங்கள். முன்னாள் மாணவர்கள் சார்பா நிச்சயமா நாங்கெல்லாம் கூட இருந்து பக்கபலமா இருப்போம் சொல்லி ஒரு வாக்குறுதியை தரேன். இந்த நாள்ல இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் ஆசிரியர் தினம் தான். அதனால எல்லா நாளும் அவங்களை போற்றி கொண்டாட வேண்டியது மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லோருடைய கடமை என்பதை உணர்ந்து அவர் வேலையை விட்டு எடுத்து வந்திருக்காரு. என் வேலையை விடுங்க, நான் இதுதான் வேலையை எடுப்பேன். இவங்க தான் என் வேலை விட்டு வந்திருக்காங்க. தயவு செய்து இந்த செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலையும் ஒரு திருக்குறள் இருக்கு, அது காதல் இருக்குங்கய்யா. கற்றல் பார்த்தல் அதை விட கேட்டல்ங்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயங்கள் கேட்கணும். இப்படி எல்லாம் அவங்களோட நேரத்தை விட்டு நீங்க வந்து பேசுறாங்கன்னா, அதை கேட்கிற பொறுமை இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஆகப்பெரிய உயரங்களை அடைவீங்க. அதை ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கங்க. சரியா? நன்றி, வணக்கம்.